வணக்கம். சாப் டிவி 14. இதில் பார்த்தீங்களாண்டா, சைனீஸ் போர்டு. இது பவர் பிரச்சனை, பவர் வரையில் டிவி இண்டிகேட்டரும் வேலை செய்யலை. பவரை கொழுவிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்களாண்டா, ஏசி இன்புட் கொழுவியாச்சு. ஆனாலும் இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வோல்டேஜ் வரையில், டிவி ஸ்டாண்ட் வரையில் எல்இடி ஏரியையில். அதே போல் இங்கே ஏசி போர்டில் விட்டுருக்காங்க, ஏசி காட்டுது. டிவி பவர் பிரச்சனை, ஏசியை கலட்டிட்டு என்ன பிரச்சனைட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கருத்துட்டுது. இதான் இதோட ஜங்கிள் ஐசி. இதில் ஃபியூஸ் ஓப்பன் ஆகிட்டுது, இந்த ஃபியூஸ் கருத்துட்டுது. இதில் ஃபியூஸின் ரீடிங்கை பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ரீடிங் காட்டையில் ஃபியூஸ் ஓப்பன் ஆகிட்டுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற ஃபியூஸ் ஒட்டிட்டு டிவி ஆன் பண்ணிவிட்டு பார்க்கல, திருப்பியும் என்ன செய்ய மாட்டா, ஃபியூஸ் அடிக்கும். அதால் என்ன செய்யணும் வேண்டாம், முதல்ல ஃபியூஸுக்கு வேல் போட்டிட்டு பார்க்கலாம் என்ன பிரச்சனைண்டு. பவர் தொகுதிக்குள்ளே என்ன பிரச்சனை, இல்லாது செகண்டரிக்குள்ளே ஏதாவது பிரச்சனையால் ஃபியூஸ் ஓப்பன் ஆகிட்டு தான்ண்டு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு வேல் போன் ஒட்டிட்டு, இதுதான் ஃபியூஸ் லைன் மொபைல். அடுத்த முனை, இப்போ ஃபியூஸ் ஒட்டியாச்சு. இதில் இண்டிகேட்டர், இப்போ ஏசி பவரை கொழுவி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் கொழுவிட்டோம், வெல்பு பிரகாசம் ஆயிருக்குது. அதே நேரத்தில் இதில் ஸ்டாண்ட் எல்இடி எந்த எதுவுமே வேலை செய்யலை. அவுட்புட் தொகுதிக்கு வோல்டேஜ் எதுவுமே வரையலை. இப்போ ஃபியூஸுக்கு வெல் போட்டி இருக்கிறோம், வெல்பு பிரகாசம் அறிகிறதால பவர் தொகுதிக்குள்ளே தான் பழுது. இந்த பவர் தொகுதிக்குள்ளே இந்த இதில் கருத்த அடையாளம் போட்டிருக்கிற தொகுதி தான் பவர். இதன் எதிர்பக்கம் அவுட்புட் தொகுதி, அதாவது ப்ரைமரி செகண்டரின்னு சொல்கிறது, வைண்டிங் வச்சு தான் சொல்கிறது. இந்த தொகுதிக்குள்ளே தான் இப்போ எங்களுக்கு பழுது. ஏண்டா இந்த தொகுதிக்குள்ளே தான் வெல் போட்டின்னு நாங்கள் வெல்பு பிரகாசமாக எரியுது. ஆனால் இந்த தொகுதிக்குள்ளே பழுது வாரதுக்கு காரணம் அவுட்புட் தொகுதிக்கு இல்லை ஏதாவது ஒரு தொகுதி, அதாவது பிளேபேக்கோ அல்லது அவுட்புட் தொகுதிக்குள்ளே ஏதாவது டயோட்டுகளோ இல்லை பிஎப்போ ஏதாவது ஷோட்டாக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டா, ப்ரைமரிக்குள்ளே இருக்கிற பவர் ஆன்சர் இருக்குது, இந்த பவர் ஆன்சர் அடிக்கும். அல்லது அவுட்புட் தொகுதிக்குள்ளே ஏதாவது ஒரு தொகுதிக்குள்ளே சோட்டிருந்தாலும் இந்த ப்ரைமரி தொகுதிக்குள்ளே இருக்கிற பவர் தொகுதி பழுதாகும். இப்போ எங்களுக்கு என்ன பழுதான்னு தெரியாது. நாங்கள் இதில் வெல் போட்டிட்டோம், இதில் வெல்பு பிரகாசமாக எரியுது. ஆனாலும் பழுது என்ன நாங்கள் உறுதிப்படுத்தலை. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வெல்பை கலட்டிட்டு இந்த ப்ரைமரி தொகுதிக்குள்ளே இருக்கிற டயோட்டுகளை முதல்ல செக் பண்ணி பார்க்கலாம். டயோட் எல்லாம் சரியாக இருந்தால் இதில் இருக்கிற பவர் ஆன்சர் ஒன்றாக்கு. இதில் இருக்கிற டயோட்டுகளை செக் பண்ணி பார்க்கலாம். முதல்ல இந்த டயோட்டை, இந்த நாலு டயோட்டையும் செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த இதுதான் ரெக்டிவேர், இதை செக் பண்ணி பார்த்துட்டு இதிலேருந்து வர ஏசி லைன் இந்த லைன் ஃபில்டர் கோயில் வழியாக இந்த ரெக்டிவேருக்கு போய், ரெக்டிவேரில் இருந்தான் இந்த பவர் கண்டென்சர் ஒன்று இருக்குது, இந்த கண்டென்சருக்கு வோல்டேஜ் வரும். இந்த கண்டென்சரில் இருந்து வர ப்ளஸ் வோல்டேஜ் நேரடியாக சூப்பருக்கு போகும். அதே போல் இதிலேருந்து வர மைனஸ் வோல்ட், இதில் ரான்சர் இருக்குது, இந்த ரான்சர் மூலம் மைனஸ் வோல்ட் சுவிச் ஆகி
இந்த கோயிலின் அதாவது ரெண்டு பக்கம் முனை இருக்கும். கோயிலின் ஒரு பக்கம் முனைக்கு ப்ளஸ் வோல்ட் நேரடியாக போகும், பவர் கண்டென்சர்லேருந்து வர வோல்ட். மைனஸ் வோல்டேஜ் இந்த ரான்சரில் போய் சுவிச்சிங் ஆகி சுவிச்சிங் செய்யப்பட்டு அவுட்புட்டாக வோல்டேஜ் பெறும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த டயோட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இதில் பார்த்தீங்களாண்டா நாலு டயோடும் ஷார்ட் ரீடிங் தான் காட்டுது. என்ன பிரச்சனையாண்டா, அதாவது பவர் தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் இந்த ஏசி வோல்டேஜ் வந்து இந்த லைன் கோயில் வழியாக வந்து இந்த இதில் ரெக்டிவேர்னு சொல்கிறது, இந்த ரெக்டிவேர் மூலம்தான் டிசியாக மாற்றப்படுது. இந்த டிசியாக மாற்றுற இடத்துல இருக்கிற டயோட்டில் ஏதாவது ஒரு டயோட் ஷார்ட்டாக இருந்தாலும் எங்களுக்கு மீட்டருக்கு ஷார்ட் ரீடிங் தான் காட்டும். இது என்ன செய்யணும்ண்டா, முதல்ல இந்த டயோட்டில் நாலு டயோடையும் ஏதாவது ஒரு முனையை இந்த போர்டில் இருந்து கலட்டி வழியில் விட்டுட்டு தான் நாங்கள் ரீடிங் பார்க்கணும். அதெல்லாம் ரீடிங் பார்த்து இந்த இதுக்கு இந்த தொகுதிக்குள்ளேயும் பழுது இல்லைன்றதுக்கு உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு தான் இந்த பவர் ஆன்சரை கலட்டி நான் செக் பண்ணணும். இதோட கிட்டே இருக்கிற சின்ன டயோட்டுகளை கலட்டி செக் பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் இதை இந்த இந்த தொகுதியை நாங்கள் உறுதிப்படுத்திட்டு தான் இங்கேயால் போகணும். நாங்கள் இந்த தொகுதியை உறுதிப்படுத்தாமல் இதுவரையெல்லாம் கலட்டி கிண்டக்கூடாது. முதல்ல நாங்கள் இந்த நாலு டயோட்டையும் கலட்டிட்டு வெளியில் விட்டு செக் பண்ணி பார்க்கலாம். முதல்ல இதில் நாலு டயோட்டும் கலட்டியாச்சு. மற்ற பக்கம் திருப்பிட்டு டயோட்டை தனித்தனியாக வேண்டாம் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நாலு டயோட்டம் கலட்டி வழியில் எடுத்துட்டோம். இப்போ இப்படியே வச்சுக்கொண்டு ரீடிங்கை பார்க்கலாம். இந்த ரீடிங் காட்டையில் இந்த அடுத்த டயோட் ரீடிங் காட்டுது, ஷார்ட் ரீடிங் காட்டுது. இது அடுத்த டயோட் ரீடிங் காட்டையில் இதில் பார்த்தீங்களாண்டா ஒற்றை ஒரு டயோட் தான் ஷார்ட் ரீடிங் காட்டுது, மற்ற எந்த டயோட்டும் ஷார்ட் ரீடிங் காட்டையில். அந்த டயோட்டையும் போர்டில் இருந்து கலாட்டி வழியில் எடுக்கலாம். ஃபுல்லாகவே ஒன்றுக்கு ரெண்டு மூன்று தரம் வடிவம் நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஏனண்டா சில நேரங்களில் டயோட்டுக்குள்ளே வோல்டேஜ் போயக்குள்ளே ஷார்ட் ஆகிற சந்தர்ப்பங்களும் இருக்குது சில டயோட்டுகள். அதால் முடிஞ்ச வரைக்கும் இரண்டு மூன்று தரம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இருந்த இடத்துல ஒட்ட வேணும். இப்போ இந்த நாலு டயோட்டில் மூணு டயோட்டை இருந்த மாதிரியே கொழுவிட்டு ஒரே ஒரு டயோட் தான் ஷார்ட் ரீடிங் காட்டுது, அதாவது கலட்டி வழியில் எடுக்கலாம் போட்டில் இருந்து. இதில் பார்த்தீங்கடா இதான் டயோட். டயோட் ஓப்பன் ஆகிடுது. இந்த டயோட்டுக்கு பதிலாக வேறு ஒரு டயோட் ஒன்று போட்டுட்டு பார்க்கலாம்.
இது ஓப்பனான டயோட். இது நாங்கள் டிவி போர்டில் வந்து கலட்டினது. இந்த டயோட்டை ஒட்டிட்டு இப்போ இந்த டயோட்டை இதில் என்ன செய்ய போகிறோம்ட்டா, வழி பக்கத்தில்லாம் ஓட்ட போகிறோம். நான் உள்ள கோட்டையில் வழியில் ஓட்டிட்டு வழியில் ஓட்டியாச்சு. இதில் பார்த்தீங்களா, ரீடிங் காட்டுது. அதாவது இந்த பவர் ஆன்சர் ஷார்ட் ரீடிங் காட்டுது. இந்த ஆன்சரை அப்படியே கலட்டி வழியில் எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரான்சரோட காலை சக் பண்ணிட்டேன். இப்போ ரான்சரை காட்டி வெளியில் எடுக்கலாம். இதுதான் இந்த ரான்சரோட நம்பர் A6812. இந்த ரான்சரை வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இப்படியே வச்சு ரீடிங்கை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரான்சர் ஃபுல்லாகவே ஷார்ட். இதில் மீட்டரில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பிரைட்னஸ் ஆகிருக்கும். இந்த ரான்சர் இந்த டென் டயோட் இந்த ரெண்டும் ஷார்ட் ஆகிடுது. இப்போ இதை கலட்டிட்டேன் கொண்டு. இதில் ஏற்கனவே வால் போட்டின ஒடியான் இருக்குது. இப்போ இந்த பவர் ரான்சரும் கலட்டி விடலாம். இப்போ எப்படி வச்சுக்கொண்டு பவரை கொழுவிட்டு பார்க்கலாம். ஏசி பவரை கொழுவுறோம். இதில் பார்த்தீங்கன்னா பவரை கொழுவின உடனே இந்த வால் பெரிஞ்சிட்டு கட் ஆகிடுது. இப்போ இப்படியே இந்த ஃபியூஸ் கொடுத்த வால் கலட்டிட்டு இல்லை பவர் கண்டன்சரில் வச்சு பார்த்தா இது பார்த்திங்கன்னா தெரியும், பல்ப் இருக்கா எரிஞ்சு ஓட்டு கட் ஆகிட்டுது. அதாவது இந்த ரெக்கிவரால் இவ்வளோ தூரத்துக்கு வருது. ஆனால் அங்கால ஒஸ்டேட்டிங் ஆகல. இதில் நாங்கள் ஏற்கனவே பவர் ரான்சர் கலட்டி விட்டுட்டோம். டேவுட் கொழுவியாச்சு. அப்படி இருந்த இடத்திலேயே ஒட்டிட்டு டேவுட் ஒட்டியாச்சு. இப்போ இந்த பவர் ஆன்சருக்கு பதிலாக வேறு ஒரு ஆன்சர் வந்து போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த ஆன்சர் இது. நாங்கள் 24 98 இதுதான் போட போகிறோம். இதை போட்டு பார்க்கலாம். ரான்சர்ட்ட காலை ஒட்டிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரான்சர்ட்ட காலை ஒட்டியாச்சு. இப்போ இப்படியே வச்சுக்கொண்டு நாங்கள் ஃபியூஸுக்கு வேல் போட்டி தான் வச்சுக்காம இன்னும் ஃபியூஸ் மாற்றல. இப்படியே வச்சுக்கொண்டு பவராக கொள்ளுவலாம். பவர் ரான்சர் ஒட்டியாச்சு. அதனால் நாங்கள் ஃபியூஸ் இன்னும் கலட்டையில் ஃபியூஸுக்கு வேல் போட்டின வழியே தான் வச்சிருக்கிறோம். என்ன காரணம் வேண்டாம், ஏற்கனவே
பவர் ட்ரான்சர் டயோடெல்லாம் அடித்தது இது செகண்டரிக்குள்ள பழுதா இல்லை ப்ரைமரிக்குள்ள பழுதா என்று தெரியாது. என்ன காரணத்துக்காண்டி அடிச்சேன்னு தெரியும். அதனால் நான் பல்ப் ஒட்டி வச்சுக்கோம். என்ன பியூஸ் ஒட்டையில் வேறு இப்படியே வச்சுக்கொண்டு பவராக கொழுவலாம், ஏசி பவராக கொழுவலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் கொழுவியாச்சு, ஆனாலும் பல்ப் எரியல, பவர் சரியாயிடுது. இதில் இண்டிகேட்டரை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா பவரான இண்டிகேட்டர் எரியுது, பவர் வேலை செய்யுது. இப்போ இப்படியே வச்சுக்கொண்டு அவுட்புட் வோல்டேஜ் அளந்து பார்க்கலாம். இதில் வி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா குறையத்தான் வருது, 60 வோல்ட் தான் வருது. என்ன காரணம்னா நாங்கள் பியூஸுக்கு பல்ப் ஒட்டி வச்சுருக்கிறோம், பல்பால் லோட் பண்ணி தான் அவுட்புட் வோல்ட் போகுது, அதனால் தான் வி ப்ளஸ் குறைய வருது. அடுத்து சவுண்ட் ஐசிக்குரிய வோல்ட், சவுண்ட் ஐசிக்குரிய வோல்ட் 14 வோல்ட் வருது, அது சரி. அதே போல் ரிமோட் தொகுதிக்கு போகிற வோல்ட் 5 வோல்ட் வருது, இது பார்த்தீங்கன்னா சரி. இதில் பார்த்தீங்கன்னா 13 வோல்ட் வருது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பவர் சரியாயிடுது. எங்களுக்கு பவருக்குள்ள வர ட்ரான்சரும் டயோட்டும் ஷார்ட்டாக இருந்தது, இது ரெண்டும் தான் ஷார்ட்டாக இருந்தது. இப்போ நாங்கள் எங்களுக்கு பவர் சரியாயிடுது. இப்போ டிவி பவர் அனுப்பாடிட்டு பியூஸுக்கு பதிலாக வெல்ப் ஒட்டி வச்சிருந்தாலும் இந்த வெல்ப்பை கலட்டிட்டு பியூசி ஒட்டிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வெல்ப்பை கலட்டிட்டோம். இதுக்கு பதிலாக பியூஸுக்கு பதிலாக நான் அம்பரம் ஒட்டிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எம்பர் ஒட்டியாச்சு, ஒன் பண்ணிட்டு இப்போ ஸ்க்ரீனை பார்க்கலாம். இப்போ பியூஸ் எல்லாம் ஒட்டியாச்சு. இங்கே கொழுவிட்டு எல்லாம் சரி, கொழுவிட்டு ஸ்க்ரீனை பார்க்கலாம். டிவி பவர் கொழுவியாச்சு. யோகோயில் சப்போர்ட் பண்ணல, அதாவது இது சைனீஸ் போர்ட் மாற்றின டிவி தான், அதனால தான் சைட்டில் வளையமாகி வருது ஸ்க்ரீன். ஆர்எஃப் சிக்னலையும் கொழுவிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் சிக்னலும் கொழுவியாச்சு, அது பவர் பிரச்சனையில் வந்தது சரியாயிடுது. நன்றி, வணக்கம்.